அதுக்கு வந்து நம்ம வீட்லயே எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் கூட பண்ற மாதிரி உண்டான பலகாரங்களை தான் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ வீட்லயே குலாப் ஜாமுன் ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணி நம்ம ஜாமுன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாமுனோட ப்ரீமிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து ஒரு முக்கால் கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நார்மலாக மில்க் பவுடர் வந்து உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கும், பட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பிராண்டு. இந்த மில்க் பவுடரை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம ஜாமுன் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி அந்த ஜாமுன் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் இது வந்து கால் கப்பு மெஷர்மெண்ட்டு, நான் இதில் மூணு பங்கு எடுத்திருக்கேன். ஸோ முக்கால் கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டாவது தடவை. ஸோ மூணாவது கப்பும் போட்டுட்டேன். ஸோ மூணு கப் எடுத்துருக்கேன், மீன்ஸ் முக்கால் கப்பு, க்ளோஸ் டு 100 கிராம் வரும். இது மைதா 1/2 கப். பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் சலிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் கூட ஒரு தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இதே மாதிரி மூணு தடவை சலிச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான குலாப் ஜாமுன் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம ஜாமுன் பண்ண போகிறோம். இந்த குலாப் ஜாமுன் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஜாமுன் பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு இந்த மாவில் எத்தனை குலாப் ஜாமுன் பண்ண முடியுங்கிறதையும் நான் காமிச்சிடலாம் இல்லையா. போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மாவு வந்து நல்லா மாய்ச்சர் ஆகிடும். நீங்கள் அந்த ப்ரீமிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் டு 5 to 6 மந்த்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரீமிக்ஸ் நீங்கள் எழுதிட்டு லேபிள் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு கீழேயே வந்து நீங்கள் பண்ண டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நம்ம காலி பண்ணுறதுக்கு எந்த டேட்குள்ளே நம்ம காலி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். 6 மந்த்ஸ் முடிய நீங்கள் தாராளமாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மாவு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பால் சேர்க்கணும். இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால், நீங்கள் ராமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் ஒரு 60 ml எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். இதை அப்படியே விட்டு நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு தேவையோ அவ்வளோ தூரம் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் பால் விட்டுருக்கேன். ஸோ பால் இன்னும் கொஞ்சம் பத்தாது, இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் சாஃப்டான மாவா பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மைதா மாவு, அந்த மில்க் பவுடர் எல்லாமே அந்த பாலை நல்லா உள்ளே இழுத்து உங்களுக்கு கரெக்டாக சூப்பரான டெக்ஸ்சரில் வரும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். பட் நான் 1/4 கப் பால் எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ கப்பு பால் மிச்சம் ஆயிருக்கு. ஸோ உங்களோட மைதா மாவை பொறுத்து வந்து உங்களுக்கு பால் வந்து எவ்வளோ தேவைங்கிறது வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பால் வந்து தேவை சேர்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்து அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் க்ளோஸ் டு 1/4 டேபிள் ஸ்பூன் பால் வந்து நான் சேர்த்துருப்பேன். ஸோ இதை மூடி வச்சிடலாம். ரெண்டு கப்பு சுகர் எடுத்திருக்கேன், 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். சுகர் நல்லா கரையட்டும்.
சுகர் கரையும் போதே ஒரு ரெண்டு ஏலக்காய் இது மாதிரி அந்த பாடை வந்து பிச்சு போட்டுக்கலாம். எசன்ஸ் நல்லா உள்ள இறங்கும். ரோஸ் வாட்டர் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் கொஞ்சமாக குங்குமப்பூ போடுறேன். சுகர் நல்லா கரையணும். க்ளோஸ் டு உங்களுக்கு 7 மினிட்ஸ் ஆகும் கரெக்டான பதம் வர்றதுக்கு. பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும். நம்ம கையில் வந்து இப்படி தொட்டு இப்படி பண்ணும்போது பார்த்தா அந்த ரெண்டு கையும் ஒட்டிக்கிற மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். அது வந்து ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் இல்லையா, ஒரு கம்பி பதம், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது. அதனால் இது நல்லா கரையட்டும். கண்டிப்பாக ஒரு 7 நிமிஷம் ஆகும். அழகாக சூப்பராக கோல்டன் சிரப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது கலரு. இன்கேஸ் நீங்களுக்கு குங்குமப்பூ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூவை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் இலக்காய் பொடி மட்டும் போட்டால் போதும், ரோஸ் வாட்டர் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இது மாதிரி நம்ம பார்க்கணும், கை வச்சு பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் பிசு 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 பிசுன்னு இருக்கணும், ஒட்டணும். ஸ்டிக்கி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கி பதமாக இருக்கணும். ஸ்டிக்கி பதம் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜாமுனை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீசஸ் போட்டுருவோம். அழகாக கிராக் இல்லாத உருண்டை மாதிரி உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் எப்பையும் போல ஜாமுன் எப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டியதான். போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்படியே எண்ணெயை வந்து இது மேலே அப்படியே ஊற்றலாம். கீழே வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆகாமல் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக அழகாக நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி பாருங்கள், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சா. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஜாமுனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை உள்ளே போட்டுடலாம். போட்டு இதை நல்லா சுகர் சிரப்பில் ஊறட்டும். டூ டு த்ரீ ஹவர்ஸ் முடிய நல்லா ஊறட்டும்.